செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த வழக்கில் மூன்றாவது நீதிபதி சிவி கார்த்திகேயன் விசாரணையை தற்போது தொடங்கியுள்ளார். அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு குறித்தான விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, விவரங்களை வழங்கலாம். தரா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவருடைய மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த இரு நீதியரசர்கள் கொண்ட அமர்வானது இரு வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருந்தார்கள். இதனால் வழக்கை விசாரித்த மூன்றாவது நீதிபதியாக நீதியரசர் சி வி கார்த்திகேயன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சி வி கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜியினுடைய மனைவி சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறையில் உடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தார் அவர்களும் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். அப்போது வழக்கில் இறுதி முடிவெடுக்க இந்த அம்சம் குறித்து வாதம் செய்யலாம் எனவும் நீதியரசர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள். மேலும் செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா, மேலும் அந்த நீதிமன்ற காவலில் வைத்து உத்தரவு பிறப்பித்த பின் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா, மேலும் செந்தில் பாலாஜியினுடைய மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக கருதலாமா கூடாதா என்று மூன்று கேள்விகளை தீர்மானித்துதான் இந்த விசாரணையை ஜூலை 11 மற்றும் 12 தேதிகளுக்கு நீதியரசர் சி வி கார்த்திகேயன் அவர்கள் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் மீண்டும் இந்த வழக்கானது மூன்றாவது நாளாக நீதியரசர் சி வி கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜியினுடைய மனைவி தரப்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார். அப்போது அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் அதிகாரம் வழங்கி சட்டம் வழங்கியுள்ளதாகவும் இதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த சட்ட விதிகள் அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் அதிகாரம் வழங்கவில்லை எனவும் சுங்கவரித்துறைக்கு அந்த துறையின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் மற்றும் காவலில் வைத்து விசாரிக்க அதிகாரம் வழங்கியிருந்தாலும் புலன் விசாரணை அதிகாரமானது இந்த வருவாய் புலன் இயக்குநரகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார். மேலும் இந்த குற்றம் செய்ததற்கான அனைத்து ஆவணங்களும் இருந்தால் மட்டுமே அமலாக்க பிரிவானதுக்கு கைது செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே கைது செய்ய முடியாது என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்து வருகிறார். தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்களுடைய இந்த இணையதளத்தினுடைய அந்த இணைப்பு கோளாறு என்பது ஏற்பட்டது. மேலும் விசாரணையானது சிறிது நேரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தற்போது அந்த இணையதள இணைப்பானது சரி செய்யப்பட்டு மீண்டும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் வாதங்களை முன்வைத்து வருகிறார். சாரா, தங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.